Hello guys, today we will see something about course of trigeneral nerve. Okay, so trigeminal nerve ipo namukku enna theriyum trigeminal nerve ngirathu adula vandu mukkiyama enna irukku moonu nucleus irukku plus oru motor nucleus irukku moonu sensory nucleus oru motor nucleus irukku indha motor nucleus vandu carry out pandra fibers ku peru special visceral efferent fibers nu peru indha fibers ku peru general somatic afferent fibers nu peru so idha nama pona video la paathom SE enna enna GS enna enna paathom so ipo nama direct ah poiruvom ipo brain stem la irundhu mid brain la irundhu oru nucleus la irundhu vara fiber pons la irundhu nucleus la vara fiber medulla la irukkirathu nucleus la irundhu vara fiber indha nucleus ku peru mesencephalic nucleus indha nucleus peru pontine nucleus இந்த நியூக்ளியஸ் பேரு ஸ்பைனல் நியூக்ளியஸ் இந்த மூணு நியூக்ளியஸ்ல இருக்கும் ஃபைபர்ஸ் வந்து பெரிய லெவல் சோ நம்ம என்னதான் வந்து கிளாசிக்கலா பார்க்கறப்ப ஒரு கிளாசிக்கல் அனாட்டமி புக்ல இத எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா இந்த மீசென்கெஃபாலிக் நியூக்ளியஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் இப்படி கீழ வந்துரும் ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் இப்படி மேல வரும் இது ரெண்டு வந்து இந்த பாண்டைன் நியூக்ளியஸ் ஃபைபர்ஸோட சேர்ந்து ஒரே ஃபைபர்ஸா இது வந்து பிரைன் ஸ்டெம்ல இருந்து எக்ஸிட் ஆகுது பிரைன் ஸ்டெம்ல இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வருது டிவர் ஃபைபர்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்றோம் ட்ரைஜெமினல் மெயின் ரூட்னு சொல்றோம் இதுல இருந்து வர்ற ஃபைபர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வெளியில ஒரு கேங்லியான் ஃபார்ம் ஆகுது இந்த கேங்லியானுக்கு பேரு ட்ரைஜெமினல் கேங்லியான் இந்த ட்ரைஜெமினல் கேங்லியானுக்கு இன்னொரு பேர் வந்து கெசேரியன் கேங்லியான் திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் மெக்கல் ஸ்கேல் சரி இந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் எடுத்துக்கோங்க இல்லையா இந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் வந்து மூணு முக்கியமான டிவிஷனா மாறுது ஆப்தால்மிக் டிவிஷன் மேக்சிலரி டிவிஷன் மேண்டிபுலர் டிவிஷன் அப்படின்னு மூணு முக்கியமான டிவிஷனாக மாறுது இந்த மூணுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாத் இருக்கு மூணுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி இருக்கு ஸோ ஒன்றா பார்ப்போம் இப்போ இது வந்து நம்ம இன்னும் பெட்டராக பார்க்கணும்னா எப்படி பார்த்துக்கலாம்னா இதுதான் ட்ரைஜெமினல் கேங்லியான் ஸோ மூணு நியூக்ளியஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த ட்ரைஜெமினல் கேங்லியான்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ட்ரைஜெமினல் கேங்லியானில் இருந்து இப்போ எப்படி இந்த ட்ரைஜெமினல் கேங்லியானுக்கு ஜஸ்ட் ஆன்டீரியராக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஜஸ்ட் ஆன்டீரியரா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவர்னஸ் சைனஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கேவர்னஸ் சைனஸ் ஸோ இந்த கேவர்னஸ் சைனஸை இன்னொரு பிக்சர்ல பார்க்கலாம் கேவர்னஸ் சைனஸ்ங்கிறது இந்த பிட்யூட்ரி ஃபோசா இந்த பிட்யூட்ரி ஃபோசாக்கு ரெண்டு சைட்லையும் இருக்கிற ஒரு சைனஸ்க்கு பேர் தான் கேவர்னஸ் சைனஸ் இந்த கேவர்னஸ் சைனஸ்ல மெயின் சைனஸ்னு ஒன்று இருக்கும் சைடா இருக்கிற வாலுக்கு பேர் லேட்ரல் வால் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த பக்கம் இருக்கிறது லேட்டர் இது வந்து மீடியல் ஸோ மிட்லைன்ல தான் பிட்யூட்ரி இருக்கு இல்லையா இது மீடியல் இது லேட்டர் ஸோ இந்த லேட்டர் ரோல் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ் மெயின் கேவர்னஸ் சைனஸ் ஸோ இந்த கேவர்னஸ் சைனஸ்ங்கிறது இட் இஸ் அ டியூரல் வீனஸ் சைனசஸ் இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றோம் இட் இஸ் அ டியூரல் வீனஸ் சைனசஸ் டியூரல் வீனஸ் சைனசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூரல் வீனஸ் சைனசஸ்ங்கிறது இட் இஸ் பிட்வீன் த டூ லேயர்ஸ் ஆஃப் டியூராமேட்டர் டியூராமேட்டர்ல ரெண்டு லேயர் இருக்கும் அந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இந்த வீனஸ் சைனசஸ் ஃபார்ம் ஆகி ஹோல் கிரேனியல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து வீனஸ் டிரைனேஜ் எடுத்துக்கிட்டு எல்லாம் போய் இன்டர்னல் வெயின்ல ட்ரெயின் ஆகும் அதுதான் வந்து நாம டியூரோ வீனஸ் சைனசஸ் சொல்றோம் அதுல ஒரு முக்கியமான வீனஸ் சைனஸ் தான் இந்த கெவர்னஸ் சைனஸ் ஏன் கெவர்னஸ் சைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா இதுதான் ட்ரைஜெமினல் கேங்லியா இதுக்கு ஆன்டீரியரா இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் கெவர்னஸ் சைனஸ் இந்த கெவர்னஸ் சைனஸ்க்கு உள்ள முக்கியமான ஒரு நர்வ் போகுது முக்கியமான ஒரு கிரேனியல் நர்வ் போகுது அந்த கிரேனியல் நர்வ் பேர் வந்து சிக்ஸ்த் கிரேனியல் நர்வ் அதே மாதிரி இந்த கெவர்னஸ் சைனஸ் உள்ள போகிற இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்டரி ஸோ மெயின் கெவர்னஸ் சைனஸ் உள்ள போகிறது என்ன இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்டரி போகுது கூடவே என்ன போகுது சிக்ஸ்த் கிரேனியல் போகுது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் லேட்ரல் வால் ஆஃப் கெவர்னஸ் சைனஸ் இந்த லேட்டரல் வால் ஆஃப் கெவர்னஸ் சைனஸ்ல என்ன போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிரேனியல் நர்வ்ஸ் போகுது என்ன கிரேனியல் நர்வ் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ட் கிரேனியல் நர்வ் போகும் அதுக்கப்புறமா ஃபோர்த் கிரேனியல் நர்வ் போகும் ஃபிஃப்த் கிரேனியல் நர்வோட V1 டிவிஷனும் V2 டிவிஷனும் போகும் ஸோ பிட்யூட்டரி ஃபோசா அதுக்கு லேட்டரலா இருக்கிறது கெவர்னஸ் சைனஸ் கெவர்னஸ் சைனஸ் உள்ளே டிராவல் ஆகிற ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்டரி சிக்ஸ்த் நர்வ் லேட்டரல் வால் ஆஃப் கெவர்னஸ் சைனஸ்ல டிராவல் ஆகிறது தேர்ட் கிரேனியல் நர்வ் ஃபோர்த் கிரேனியல் நர்வ் V1 அதாவது ஃபிஃப்த் கிரேனியல் நர்வோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபிஃப்த் கிரேனியல் நர்வோட செகண்ட் டிவிஷன் ஸோ இது மூணையும் இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் ட்ரைஜெமினல் நர்வ் அதாவது ஃபிஃப்த் கிரேனியல் நர்வ்ல இருந்து மூணு டிவிஷன் இது V1 இது V2 இது V3 தேர்ட் கிரேனியல் நர்வ் போகும் ஃபோர்த் கிரேனியல் நர்வ் போகும்
V1 போகும் V2 போகும் நாலு நரம்பு போகுது உள்ள பொடி 6th கேனியன்ல போயிட்டு இருக்கு இதுதான் என்ன ட்ரைஜுவல் கேனியன் சோ ட்ரைஜுவல் கேனியன்ல இருந்து இது முதல் டிவிஷன் இது இரண்டாவது டிவிஷன் மூணாவது ஒரு டிவிஷன் வரும் அந்த டிவிஷனுக்கு பேரு V3 சோ V3 க்கு பேரு மாண்டிபுலர் நரம்பு சோ நமக்கு நல்லா தெரியும் கேனியன்ல நமக்கு மொத்தம் மூணு GSA ஃபைபர் நியூக்ளியஸ் ஒரு மோட்டார் நியூக்ளியஸ் அந்த ஒரு மோட்டார் நியூக்ளியஸ் வந்து பான்ஸ்ல இருக்கும் அந்த மோட்டார் நியூக்ளியஸும் தனியா இது கூடவே டிராவல் ஆகி மாண்டிபுலர் டிவிஷன் கூட சேர்ந்து வந்துடும் ஸோ அந்த ஒரு மோட்டார் நியூக்ளியஸ் மாண்டிபுலர் டிவிஷனோட சேர்ந்து அது இங்கே வந்துடும் ஸோ இந்த ஒவ்வொரு நர்வுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாத் ஆஃப் எக்ஸிட் இருக்கு ஸோ ஒன்னா பார்ப்போம் இப்போ V1 எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்தால்மிக் டிவிஷன் ஆஃப்தால்மிக் டிவிஷன் ஸ்ட்ரெயிட்டா லேட்டரல் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ்ல டிராவல் ஆகி முடிஞ்சிடும் V2ங்கிறது கேவர்னஸ் சைனஸ் பாதியிலிருந்து வெளியில வந்து ஒரு ஃபொராமன் வழியா வெளியில போகும் V3ங்கிறது பக்கத்திலே ஒரு ஃபொராமன் இருக்கும் அந்த ஃபொராமன் வழியா வெளியில வரும் சோ இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது இப்போ நமக்கு நல்லா பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கிரேனியனோ ஃபோர்த் கிரேனியனோ சிக்ஸ்த் கிரேனியனோ V1 டிவிஷன் இந்த நாலு கிரேனி இந்த நாலு நர்வ் ஃபைபர்ஸும் டைரக்டா இந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடும் அதாவது லேட்டரல் வால்ல இருந்தோ இல்ல மெயின்ல இருந்தோ வெளியில வருது அப்படி வெளியில வருது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஓப்பனிங் குள்ள போகுது அதே சமயத்துல V2 வந்து ஒரு ஃபொராமன் குள்ள போகுது V3 வந்து இன்னொரு ஃபொராமன் குள்ள போகுது இந்த ஃபொராமனுக்கு பேர் வந்து ஃபொராமன் ரொட்டண்டம் இந்த ஃபொராமனுக்கு பேர் ஃபொராமன் ஒமேல் சோ மாக்ஸிலரி டிவிஷன் என்டர்ஸ் இன்டு ஃபொராமன் ரொட்டண்டம் அண்ட் மாண்டிபுலர் டிவிஷன் என்டர்ஸ் இன்டு ஃபொராமன் ஒமேல் இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் சோ இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு என்ன தெரியுது சோ நம்மளுக்கு வந்து இப்ப மூணு கிரேனியன் லெவல் இருக்கு V1 இருக்கு V2 இருக்கு V3 இருக்கு அது எங்கெங்க போகும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அந்த சிக்ஸ்த்தும் தேர்டும் ஃபோர்த்தும் அதாவது 3, 4, 6 V1 இது நாலு எப்படி போகுது எங்க போகுதுன்னு தெரியும் சோ கேவர்னஸ் சைனஸ் உள்ள போறது எத்தனை நர்வு 1, 2, 3, 4, 5 அஞ்சு நர்வ் கேவர்னஸ் சைனஸ் உள்ள போகுது ஆனா அஞ்சு நர்வா இங்க வெளியில வருது அதான் பியூட்டி சோ இது எத்தனையா வெளியில வருது என்னென்ன டிவிஷனா வெளியில வருதுன்னு புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன புரியும் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்னா என்னன்னு புரியும் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்னா என்னன்னு புரியும் ஓகே சோ இப்போ நமக்கு என்ன தெரியுது கேவர்னஸ் சைனஸோட அசோசியேட்டடா இருக்க நர்வ்ஸ் என்னன்னு தெரியும் அதுல V2 எங்க போகுதுன்னு தெரியும் V1 எங்க போகுது V1 வந்து சுப்பீரியர் ஆர்பிட்டல் V2 வந்து எதுக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிராமன் ரொட்டண்டத்துக்குள்ள போகுது பாக்கி இருக்கிற நாலு நர்வை பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோம் பாக்கி இருக்கிற நாலு நர்வும் எங்கெங்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோம் சரி ரைட் இப்போ ஒண்ணு நான் பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தேர்ட் ஃபோர் சிக்ஸ் V1 எங்க எங்க போகுதுன்னு தெரியும் சோ இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் இதுதான் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் இது வந்து எங்க இருக்கு ஆர்பிட்டோட போஸ்டீரியர் மோஸ்ட் வால்ல இருக்கும் அதான் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் குள்ள இதெல்லாம் சோ இப்போ நமக்கு எத்தனை நர்வ் இருக்கு மூணு இருக்கு நாலு இருக்கு ஆறு இருக்கு V1 இருக்கு நாலு நர்வ்ஸ் இருக்கு ஆனா சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ள இதெல்லாம் போகும்போது நிறைய நர்வா மாறிடும் நிறைய நர்வா மாறிடும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த V1 டிவிஷன் இருக்கு இல்லையா ஆஃப்தால்மிக் டிவிஷன் இந்த ஆஃப்தால்மிக் டிவிஷன்ல இருந்து மூணு முக்கியமான பிரான்ச் வரும் லாக்ரைமல் நர்வ் ஃப்ரான்டல் நர்வ் நேசோசிலியரி நர்வ் மூணு முக்கியமான பிரான்ச் இருக்கு இதுல ஆஃப்தால்மிக் டிவிஷன்ல இருந்து இந்த தேர்ட் கிரேனியல் நர்வ் ஃபோர்த் கிரேனியல் நர்வ் சிக்ஸ்த் கிரேனியல் நர்வ் இருக்கு தேர்ட் கிரேனியல் நர்வ் அப்படியே தான் தேர்ட் கிரேனியல் நர்வ் ஸோ நம்ம இன்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் அது என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு நர்வ் சப்ளைக்கு ஒரு நிமோனிக் இருக்கு LR6 SO4 ரிமைனிங் ஆல் 3 ஸோ 3 வந்து நிறைய மசில்ஸுக்கு வந்து சப்ளை கொடுக்கும் ஸோ 3 வந்து ரெண்டு டிவிஷனும் தெரியும் அப்பர் டிவிஷன் லோவர் டிவிஷன் அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன 406 அசச்சா தான் போகும் ஸோ கெவர்னஸ் சைனஸ்குள்ள என்டர் ஆகிறது நாலு விஷயம் தேர்ட் நர்வ் ஃபோர்த் நர்வ் சிக்ஸ்த் நர்வ் V1 ஆனால் கெவர்னஸ் சைனஸ்லேருந்து வெளியில் வர்றது 1, 2, 3, 4, 5, 6, 7 nerves are coming out of cavernous sinus. இந்த 7 nerves உம் எங்க enter ஆகுது? Superior orbital fissure குள்ள enter ஆகுது. எப்படி? V1 வந்து 3 divisionஆ மாறுது. 4th nerve அப்படியே வருது. 3rd வந்து 2 divisionஆ மாறுது. 6th வந்து அப்படியே வருது. சோ 4 nerve cavernous sinus உள்ள போகுது. 7 nerve superior orbital fissure குள்ள போகுது. cavernous sinus வந்து வெளியில வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ள இந்த 7 நர்வ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஸோ சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரை ரெண்டாக பிரிப்பாங்க எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த 7 நர்வும் ஒரு ஒரு கிளாசிக்கலான பேத்வேல உள்ள போகும் அது கிளாசிக்கலான பேத்வேல உள்ள போகும்போது அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா தெர் இஸ் அ காமன் டெண்டினஸ் ரிங்னு ஒரு ரிங் இருக்கு
something called common tendinous ring. The ring is called common tendinous ring. This is common tendinous ring. In the common tendinous ring, we develop muscles of intraocular muscles. Develop. So, for example, our common origin is common tendinous ring. So, here is superior rectus, here is medial rectus, lateral rectus, inferior rectus. In the upper recti muscle, in the common tendinous ring, originate. So, in the nerve, this nerve is in the cavernous sinus. In the nerve, tendinous ring is in the nerve. In the nerve, tendinous ring is very important. So, if you know in the nerve, you know lacrimal, frontal, nasocelial, 6th, 4th, 3rd, upper division, lower division. In the air, nerve, you can see the air. This is easy to do. Common tendinous ring is very nerve. You can see L, F, T. So, lacrimal nerve, frontal nerve, trochlear nerve. In the moon under room, common tendinous ring is very little. That is the common tendinous ring is older than the baki. In the third cranial nerve, upper division. Third cranial nerve, upper division. Third cranial nerve, lower division. Upper Varana baki. Varana baki can get in a Vara sixth cranial nerve. Sixth cranial nerve. Varana baki nasocelial nerve. Nasocelial nerve. So, moon nerve very little. 4 nerve உள்ள இருக்கு cavernous sinus உள்ள நுழையிறது எத்தனை 1 2 3 4 5 நர்வு உள்ள நுழையுது அதுல ஒன்னு வந்து half வேலியே கட் ஆகி foramen rotundum வழிய வெளியில வந்துரும் அது வந்து maxillary division இன்னொன்னு வந்து cavernous sinus க்கு வெளியில வந்துட்டு மூணு different branch ஆ வருது என்னென்ன வருது nasocelial frontal lacrimal மூணு division ஆ வருது அடுத்து third வந்து upper and lower division ஆ மாறியது fourth அப்படியே வருது sixth அப்படியே வருது சோ halfway la cut aayiradunala maxillary nam consider pannana so cavernous sinus ulle irukiradhu mukkiyamana nanna 4 and 4 cranial nerve 7 division ah maarudhu and 7 division um nera poi edukulla nulayudhu superior orbital fissure kulla nulayudhu appdi superior orbital fissure kulla nulayiradhula 4 vishayam vandu tendinous ring ku ullayum 3 vishayam vandu tendinous ring ku veliyum irukku so idha base panni dhaan namakku varudhu so ipo nam enna paathirukkom nam paathichirukiradhu trigeminal nerve indha trigeminal nerve la 3 sensory nucleus irukku or motor nucleus irukku enga enga originate agudhu nu theriyum trigeminal ganglia na enna nu theriyum trigeminal ganglia la moonu divisions enna nu theriyum indha moonu division la irundhu originate aayi veliyila varudhu illaya veliyila varuna onnu enga pogudhu nu paathom so kodave additionally nam enna paathutom third cranial nerve fourth cranial nerve sixth cranial nerve eppadi poi superior orbital fissure reach pannudhu nu therinjikkom so or part mudinjiruchu ipo nam ophthalmic nerve proper ku poduvom சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் ஆஃப்தால்மிக் நோ ப்ராப்பர் சோ ட்ரைஜெமினல் கேங்க்லியன்ல இருந்து லேட்டரல் வால் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ் குள்ள போறது ஆஃப்தால்மிக் பிரான்ச் கேவர்னஸ் சைனஸோட எண்ட்ல அது மூணு டிவிஷனா மாறிடுது நேசோசிலியரி ஃப்ரான்டல் லாக்ரிமல் மூணு முக்கியமான டிவிஷனா மாறிடுது இந்த மூணு முக்கியமான டிவிஷனா மாறினதுக்கு அப்புறம் இது மூணு இதுக்குள்ள என்டர் ஆயிடுது சூப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் குள்ள என்டர் ஆயிடுது சோ நம்ம ட்ரைஜெமினல் நர்வ் பத்தி படிக்கும்போது அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாராசிம்பதெடிக் கேங்க்லியா parasympathetic ganglion சரி சோ அப்ப நமக்கு என்ன புரியணும் சிம்பதெடிக்னா என்ன புரியணும் பாராசிம்பதெடிக்னா என்ன புரியணும் சோ பாராசிம்பதெடிக்ங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பாராசிம்பதெடிக்ங்கிறது just it is a response அது வந்து ஒரு response அது வந்து நமக்கு ஒரு flight of division மட்டும் பாப்போம் இப்போ ophthalmic division அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ophthalmic division really ரொம்ப டஃப்பான ஒரு division ஏன் இது ரொம்ப டஃப்பான division னு சொல்றேன்னா இது ரொம்ப டஃப்பான division எடுத்துக்கிட்டீங்கன்னா there are four sympathetic என்ன four parasympathetic ganglion அப்படினு கேட்டீங்கன்னா first ganglion பேரு ciliary ganglion second ganglion பேரு pterygo palatine ganglion third ganglion பேரு aortic ganglion fourth ganglion பேரு submandibular ganglion so
கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அது இன்னும் அப்படியே ஆன்டீரியராக ட்ராவல் ஆகி, ஸோ இது நம்ம கண்ணு
இது நம்ம அப்பர் ஐலிட் இது லோவர் ஐலிட்னு வச்சுப்போம் ஐலிட் இருக்கு ஐலிட் இருக்கு ஸோ இது மாதிரி போயிட்டு இது இந்த சுப்பீரியர் பால்பபரல் கன்ஜங்டைவா அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற அப்பர் ஐலிட் ரீஜனுக்கும் டச் பைன் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸை கொடுக்கும் ஸோ நம்ம கண்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்ணு இந்த கண்ணில் லேட்டர் மோஸ்ட் பார்ட்டுக்கு லக்ரைமன் சப்ளை கொடுக்கும் இந்த இடத்துல இருக்கிற பால்பபரல் கன்ஜங்டைவா இந்த இடத்துல வர அப்பர் ஐலிட்க்கு என்ன சப்ளை கொடுக்குது லக்ரைமன் சப்ளை கொடுக்கும் ஸோ நமக்கு தெரியும் ஃப்ரான்டலும் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியாக தான் உள்ள நுழையுது ஃப்ரான்டல் ஆல்சோ இன்டர்ஸ் டு த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் லாக்ரைமல் முடிச்சிடும் அடுத்தது வந்து ஃப்ரான்டல் ஃப்ரான்டல் ஸோ இந்த ஃப்ரான்டல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஐக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஐபால்குள்ளே நுழைஞ்ச உடனே அது வந்து முக்கியமான ரெண்டு டிவிஷன் கொடுக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரை சுற்றி கமன் டெக்னஸ் ரிங் ஆஃப் ஜின் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது சுப்பீரியர் ரெக்டஸ் மீடியம் ரெக்டஸ் லேட்டர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ் இது போக இன்னும் ரெண்டு முக்கியமான ஆக்லாமசன்ஸ் என்னென்ன சுப்பீரியர் ஆப்ளிக்கும் இன்ஃபீரியர் ஆப்ளிக்கும் இதில் சுப்பீரியர் ஆப்ளிக் என்ன பண்ணும் அப்படின்னா இது போய் இப்படி ரொட்டேட் ஆகி ஆப்ளிக்காக கனெக்ட் ஆகும் அதனால தான் அந்த சுப்பீரியர் அண்ட் இட் இஸ் ஆப்ளிக்லி கம்மிங்கிறதுனால சுப்பீரியர் ஆப்ளிக்னு சொல்லுவோம் இது இப்படி ரொட்டேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராக்லியா ட்ராக்லியா ஓகே இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன ட்ராக்லியா ஸோ இந்த ஃப்ரான்டல் நர்வ் சாரி இந்த ஃப்ரான்டல் நர்வ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருது வந்துட்டு இந்த ட்ராக்லியாக்கு மேலே ஒரு டிவிஷனும் ட்ராக்லியாக்கு கீழே ஒரு டிவிஷனுமா மாறும் ஸோ ஃப்ரான்டல் நர்வ் வருது ட்ராக்லியாக்கு மேலே ஒன்றும் ட்ராக்லியாக்கு கீழே ஒன்றும் போகும் ஸோ இந்த ட்ராக்லியாக்கு மேலே போகிற டிவிஷனுக்கு பேர் சூப்ரா ட்ராக்லியர் நர்வ் கீழே வர டிவிஷனுக்கு பேர் சூப்ரா ஆர்பிட்டல் நர்வ்னு ரெண்டு பேர் வருது ரைட்டா ஸோ ட்ராக்லியாக்கு மேலே போகிறது சூப்ரா ட்ராக்லியர் ட்ராப்லியாக்கு கீழே வந்து சூப்ரா ஆர்பிட்டல்னு ரெண்டு முக்கியமான பிரான்ச் கொடுக்குது ஸோ இதை கண்ணுக்கு ஐ வாலுக்கு உள்ள எங்கே சப்ளை பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ இன்னும் டீட்டெயிலாக அதை பார்ப்போம் டீட்டெயிலாக கண்ணை கொஞ்சம் பெருசாக வச்சுக்காங்க ஸோ இது கண்ணு இருக்கு இது மீடியல் சாரி இது லேட்ரல் இது மீடியல் லேட்ரல் மோஸ்ட் போர்ஷனில் லக்ரைமல் கொடுத்துருச்சு அதுக்கு அடுத்த போர்ஷன் கொஞ்சம் இது கார்னியா கார்னியாக்கு கொஞ்சம் லேட்ரலாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வர்ற பால்பபரல் கன்ஜங்டிவாக்கும் இதுக்கு மேலே இருக்கிற அப்பர் ஐலிடுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சோண்டு நெத்திக்கும் என்ன சப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்ரா ப்ராக்லியர் நர்வ் அடுத்த டிவிஷன் பேர் என்ன சொன்னேன் சூப்ரா ஆர்பிட்டல் நர்வ் அது வந்து அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சருக்கு பேர் சூப்ரா ட்ராக்லியர் சூப்ரா ட்ராக்லியர் வந்து ஐக்கு மேலே அப்பர் ஐலிடுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து நேசா மேலே வரைக்கும் வரும் இட் ரீச்சஸ் ஸ்டில் லெவல் இட் ஹேர்லைன் வரைக்கும் வரும் இந்த சூப்ரா ஆர்பிட்டல் இன்னும் பின்னாடி போகும் ஹேர்லைனுக்கெல்லாம் தாண்டி போய் நம்ம வெர்டெக்ஸ் வரைக்கும் சப்ளை பண்ணும் சூப்ரா ஆர்பிட்டல் நியர்லி ஹாஃப் ஆஃப் த ஸ்கார்ப் வரைக்கும் போய் டச் பைன் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸை கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் ஆஃப் லக்ரைமல் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃப்ரான்டல் பிரான்ச்சஸ் ஆஃப் நேசோசிலியரி என்னென்னன்றதை சொல்லிடுறேன் ஆனால் சிலியரி ஏனியாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ணுறேன் நேசோசிலியரி நர்வ்லேருந்து வர முக்கியமான பிரான்ச்சஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டீரியர் எத்மாய்டல் போஸ்டீரியர் எத்மாய்டல் அதுக்கடுத்து வர்றது முக்கியமான லாங் சிலியரி நர்வ் லாங் சிலியரி நர்வ் அதுக்கு அடுத்து வருது தான் இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ் ஸோ இந்த நர்வ்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ